அண்ணா கவனிடா கண்ணா, இங்க கவனிங்க. இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க முக மதிப்புகளின் பெருக்கற் பலன் பகா எண்ணாக கிடைக்க. இதுல எல்லாம் இது பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணும் போது, புரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்ணும் போது அண்டர்லைன் பண்ணிக்கணும். பெருக்கற் பலன் பகா எண்ணாக கிடைக்க, அடுத்த என்னது, முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க, அடுத்த என்னது, முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்னாக இருக்க. சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? அப்ப ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்த்தகவுகளை காண்க. இப்ப இத்தனை இங்க எத்தனை பகடைகள் சொல்லியிருக்காங்க? இரண்டு சீரான பகடைகள். முதல் என்ஆஃப்எஸ் எழுதணும்டி கண்ணு. என்ஆஃப்எஸ் பகடைனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆறு. எத்தனை பகடைகள்? இரண்டு பகடைகள். அப்ப அடுக்கு என்ன வரணும்? இரண்டு பகடைனா ரெண்டு. அப்ப ஆறின் அடுக்கு இரண்டு. அப்ப என்ன அர்த்தம்? ஆறு பெருக்கல் ஆறு, அப்ப 36. என்ஆஃப்எஸ் முதோ எழுதிட்டோம். நாலு நிகழ்ச்சி இருக்கிறதுனால இந்த முதல் நிகழ்ச்சி ஏன்னு வச்சுக்கோ, ரெண்டாவது நிகழ்ச்சி பி, மூணாவது நிகழ்ச்சி சி, நாலாவது நிகழ்ச்சி என்ன டி. அப்ப எழுதும் போது நல்லா கவனிங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் வாயில சொல்லிடுறேன், நீ எழுதிக்கோ. ஏன்னா ஃபுல்லா எழுதிட்டு இருந்தா டைம் எடுக்குது ரொம்ப. ஏ என்பது நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோ. ஏ என்பது இங்கே இருக்கு, ஒன்னும் மிஸ் சொல்றத இது பண்ணணும் இல்ல, இருக்கிறதா. ஏ என்பது இரண்டு பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. கரெக்டா அடிக்கண்ண? அப்ப நான் சும்மா ஷார்ட்டா எழுதிக்கிட்டேன், ஒரே முக மதிப்பு. அப்ப ஒரே முக மதிப்பு எதும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு மிஸ் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எழுதுனா ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ 36னா என்னது? இது வந்து முதல் பகடை. இதெல்லாம் என்னது? இரண்டாவது பகடை. அதே மாதிரி இந்த ரெண்டுன்றது முதல் ஒண்ணு இல்லை. இந்த இப்படி போட்டு வைய, ஒண்ணுன்னு வச்சா இந்த ஒன்னோட 4, 5, 6 முதல் பகடையில ஒண்ணுன்னு விழுந்தா அதோட எதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 அதே மாதிரி இங்க ரெண்டுன்னு மாறும்போது 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 அதே மாதிரி 3 போடும்போது 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6 நாலுன்னு போடும்போது அது மாதிரிதான். அது மாதிரி எது வரைக்கும் போடணும்? 6 வரைக்கும் போடணும். அதுதாண்டிக்க நீங்க போட்டிருக்க 1, 1, 1, 2. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? இப்ப ஒரே முகமதிப்பு, ஒரே முகமதிப்புன்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி என்ன வரணும்? எது எது வருதுன்னு பாருங்க. 1, 1, அடுத்தது என்னது? 2, 2, அடுத்தது 3, 3, அடுத்தது 4, 4, அடுத்தது 5, 5, 6, 6. எத்தனை வந்திருக்குது? 6. அதாவது சப்போஸ் டக்குன்னு கணக்கு போடணும், மென்டலா கணக்கு போடணும், மனக்கணக்கு மாதிரி போடணும்னா 6/36, அப்ப 1/6 டக்குன்னு சொல்லிடலாம். இந்த கணக்கெல்லாம் வாயிலேயே போடலாம். ஆனா சிலதெல்லாம் இங்க என்னன்னா கூடுதல் பகாயன் பெருக்கிற பகாயெல்லாம் கொஞ்சம் செய்யணும். இது மாதிரி கணக்குன்னு போது டக்குன்னு போட்டுடலாம். இப்ப என்ன பண்ணலாம்? என்ஆஃப்ஏ எழுதணும், ஒரே முக மதிப்பு. அடுத்தது என்னது? என்ஆஃப் முதல் ஏ எழுதிக்கலாம். முதல் என்ன எழுதிக்கலாம்? ஏ எழுதிக்கலாம். என்னென்ன? 1, 1, அடுத்தது என்னது? 2, 2, அடுத்தது 3, 3, என் கூடவே சொல்லிடிக்கண்ணே, 4, 4, அடுத்தது 5, 5, வெரி குட், அடுத்தது 6, 6. அப்ப என்ன வரும்? என்ஆஃப்ஏ வேணும். என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு எத்தனைடா கண்ணே? 6. பிஆஃப்ஏ ஈக்குவல் டு அப்படி சரளமா வரணும்டி கண்ணே, என்ஆஃப்ஏ/என்ஆஃப்எஸ். என்ஆஃப்ஏ எவ்வளவு? 6. என்ஆஃப்எஸ் எவ்வளவு? 36. நம்ம எளிய வடிவுலதான் விடைய கொடுக்கணும். அப்ப 1, 6, 6, 6, 6, 36 வந்துருச்சா? புரியுதா? அடுத்த சப்டிவிஷனுக்கு போலாமா? என்னது? முகமதிப்புகளின் பெருக்கற் பலன் பகா எண்ணாக கிடைக்க. பெருக்கணும். பகா என்னா முதல் என்னான்னு பாக்கணும். என்னது? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண். ரெண்டே ரெண்டுதான். அந்த ஒன்னா வாய்ப்பாட்டுல கண்டிப்பா எல்லா எண்ணும் வருது. அடுத்த என்னது? எந்த எண்ணெய் எடுக்குறியோ அதே வாய்ப்பாட்டுல வரணும். நம்ம லாங்குவேஜ்லயே நம்ம போலாம். இப்ப ஒண்ணு இல்ல, ஒண்ணுன்றது என்னது? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கும் ரைட்டா? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்ப பெருக்கற் பலனும் கொடுத்துட்டாங்க, பகா எண்ணாத கிடைக்க அப்படின்னு. அப்ப பெருக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணும்? பெருக்கணும். இப்ப ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டு அதனுடைய இது வகுதிகள் என்ன? 1, 2. ஒன்னா வாய்ப்பாட்டுல வரும், ரெண்டாவது வாய்ப்பாட்டுல வரும். 3 எடுத்துக்கிட்டா என்ன வரும்? 1, 3, 3. இப்ப 4 என்னது? பகாயன் கிடையாது. அடுத்தது 5, பகாயன்.
அடுத்து ஆறு பகாயன் கிடையாது, ஏழு பகாயன் ரைட்டா அடிக்கண்ண. அடுத்தது எட்டு பகாயன் கிடையாது, ஒன்பது பகாயன் கிடையாது, பத்து பகாயன் கிடையாது, பதினொன்னு இப்படி கண்டுபிடிக்கணும். ஓரளவு இது வரைக்கும் போதும் கணக்குல, அந்த அதுக்கு மேல வராது, புரியுதுங்களா? இல்ல அப்படின்னாலும் நீ போட்டு பாரு. இப்ப பாருங்க என்னென்ன என்னெல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க இப்ப என்ன கொடுத்துருக்கான், பெருக்கற் பலன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கடாக்கனா, பெருக்கற் பலன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஓரோன் ஒன்னு, ஒன்னு கிடையாது, ஒன்னு பகுயன்னும் அல்ல பகாயனும் அல்ல. அப்ப ஓர் ரெண்டு ரெண்டு பகாயன், ஓர் மூணு மூணு பகாயன், அடுத்தது கிடையாது ஓர் நாலு நாலு கிடையாது, ஓர் அஞ்சு அஞ்சு கிடையாது, இது கிடையாது, ஓர் ஆறு ஆறு வராது, அடுத்தது ரெண்டோன் ரெண்டு, புரியுதாடி கண்ணே? அப்ப ரெண்டு வருது, ரெண்டு ரெண்டு நாலு கிடையாது, ரெண்டு மூணு ஆறு கிடையாது, ரெண்டு நான்கு எட்டு கிடையாது, ரெண்டு அஞ்சு பத்து கிடையாது, ரெண்டு ஆறு மூணோன் மூணு, கரெக்டா அடிக்கண்ணே? மூணோன் மூணு, அடுத்தது கிடையாது, மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்பது முன்னாங்கு பன்னெண்டு மூஞ்சு பதினஞ்சு மூ ஆறு பதினெட்டு நாலு 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 ரெண்டு எட்டு நாமும் பன்னெண்டு நன்னாங்க பதினாறு நாலஞ்சு இருபது நாலாறு இருபத்தி நாலு ஐயோன் அஞ்சு, ஐ ரெண்டு பத்து ஐ மூ பதினஞ்சு ஐ நான்கு இருபது ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஐ ஆறு முப்பது ஆறு நாலு ஆறு ரெண்டு கிடையாது. புரியுதா புரியலையே அடிக்கண்ணு? அப்ப எத்தனை வருதுன்னு பாருங்க. அதே மாதிரிதான் பி ஈக்குவல் டு அது பெருக்கற் பலன் பகாயன், பெருக்கற் பலன் பகாயன் எங்க முகமதி, பி என்பது முகமதிப்புகளின் பெருக்கற்பன் பகா எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சி எங்க. இப்ப பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம். இங்க பச்சட்டுக்கள் இருக்கிறது, ஆக்சுவலா அங்க டிக்கு அடிக்கடிக்க எழுதுறது இன்னும் நல்லது. ஒன்னு கமா ரெண்டு, அடுத்து என்னது ஒன்னு கமா மூணு, நீ கலர் மாத்தி எழுதக்கூடாது பரீட்சையில, அடுத்தது ரெண்டு கமா ஒன்னு, அடுத்தது மூணு கமா ஒன்னு, அடுத்தது அஞ்சு கமா ஒன்னு. உனக்கு இது புரிதலுக்காக மிஸ் இப்படி செஞ்சிட்டு இருக்க. நீ கலர் ஒரே கலர் தான் பரீட்சையில எழுதணும். என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை இருக்குது, ஆறு. பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் பி எத்தனை ஆறு, என் ஆஃப் எஸ் எத்தனை முப்பத்தி ஆறு. அப்ப ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறு. ஆனா அதே மாதிரி இந்த எடுத்து எழுதும் போது சில நேரம் இந்த உறுப்புகளை விட்டுருவீங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கும், புரியுது அடிக்கண்ண? செக் பண்ணிக்கிட்டு தான் நீ எழுதணும். சரியா பாரு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, கரெக்டா ஆறு வந்துருச்சு, ரைட்டா? அடுத்தது சி, முக மதிப்புகளின் கூடுதல் கூட்டணும். கூட்டுனா என்னவா வரணும், பகா என்ன வரணும். இது வந்து பெருக்கணும், இது என்னது கூட்டுனா, சரியா? இது என்னது கூட்டுனா. அப்ப வேற கலர் எடுத்துக்கலாமா, ரெட் கலர், ஏன்னா ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்ப கூட்டுங்க, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்னது ரெண்டு, சரியா? அதனால கொஞ்சம் சி ஈக்குவல் டு என்னது கூடுதல், முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணா கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க, கூடுதல் பகா எண் என்க. சும்மா புரிதல் வேணும், ஏன்னா இது என்னன்னு அசியூம் பண்ணாம கணக்கு செய்யாதீங்க, ரைட்டா? இப்ப சி ஈக்குவல் டு என்னன்னு இங்க பாருங்க, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்ன ரெண்டு, அப்போ ஒன்னு கமா ஒன்னு, அப்பப்ப எழுதிக்கோ. அடுத்த ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு, அப்போ ஒன்னு கமா ரெண்டு. அடுத்த இது கிடையாது, ஒன்னு மூணு நாலு வந்துருச்சு, அடுத்த ஒன்னு கூட்டல நாலு அஞ்சு, அப்போ ஒன்னு கமா நாலு. அடுத்தது ஒன்னையும் அஞ்சையும் கூட்டினா ஆறு, பகா என்ன மட்டும்தான் எழுதணும், அதனால ஒன்னு அஞ்சு ஆறு வராது. ஒன்னையும் ஆறையும் கூட்டினா ஏழு, அப்போ ஒன்னு கமா ஆறு. அடுத்தது ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு, அடுத்த ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு கிடையாது, ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு, சரியாடா கண்ணு? ரெண்டையும் நாளையும் கூட்டினா ஆறு கிடையாது, ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா ஏழு, ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு கிடையாது, இது நாலு, இது என்னது அஞ்சு, இது ஆறு, இது ஏழு, புரியுதா? அடுத்தது எட்டு, இது ஒன்பது, இங்க அஞ்சு, புரியுதாடி கண்ணு? நாலு கமா ஒண்ணு, அடுத்தது ஆறு கிடையாது ஏழு, இது எட்டு ஒன்பது பத்து கிடையாது, இதெல்லாம் ஆறு, இது என்ன ஏழு அஞ்சு கமா ரெண்டு. அடுத்தது எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு, மறந்துடக்கூடாது, ரைட்டா? அடுத்தது ஏழு, அரை ஒன்னையும் கூட்டினா என்ன ஏழு. அடுத்தது எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு, அடுத்தது பன்னெண்டு,
ரைட்டா? புரியுதா புரியலையா? கடைசியா பா, இப்ப கரெக்டான் பாத்துக்கோ. ஒரு தடவை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு, நாலு மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினஞ்சு, பதினஞ்சு உறுப்பு இருக்கான்னு பாத்துக்கணும். டிக்கணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு, அதே உறுப்பு தான் எழுதியிருக்கேன். எண்ணிக்கை கரெக்டா இருக்கு, எழுதுறதும் அதே தான் எழுதியிருக்கேன்னு கரெக்டா பாத்துக்கணும். இப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு எத்தனைடா கண்ணா? பதினஞ்சு. பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி எவ்வளோ கண்ணு? பதினஞ்சு. என் ஆஃப் எஸ் என்னடா கண்ணா? அப்போ முப்பத்தி ஆறு. இது என்ன வாய்ப்பாட்டில் போகும்? மூணா வாய்ப்பாட்டில் போகும். அப்ப ஐ மூ பதினஞ்சு, ஓர் மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, அப்ப அஞ்சு பை பன்னெண்டு. சரியாடா கண்ணா? புரியுதா? அடுத்த நம்ம செய்யலாமா? என்னது? டி ஈக்குவல் டு முகமதிப்புகளின் கூடுதல். கூடுதல் என்னவா இருக்கணும்? ஒன்னாக இருக்க நிகழ்த்தகவு. ஒன்னு கூடுதல் ஒன்னு என்க, கூடுதல் ஒன்னு என்க. இது கரெக்டா இருந்த டி என்பது முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்னாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்க. இப்ப நல்ல கவனி, எடுத்த உடனே இதை கூட்டி பாரு. ஒன்னு கூட்டல் ஒண்ணு என்னடி கண்ணு வரும்? ரெண்டுன்னு தொடங்கும். எப்படி கண்ணு ஒண்ணு வரும்? அப்ப இது என்னது? இயலா நிகழ்ச்சி. இது என்ன நிகழ்ச்சி? இயலா நிகழ்ச்சி, இம்பாசிபிள் இவெண்ட். புரியுதாடி கண்ணு? அப்ப நம்ம என்ன எழுதணும்னா, டி ஈக்குவல் டு வெற்று கணம். டி ஈக்குவல் டு என்னது? வெற்று கணம். இல்ல டைரக்டா எழுதிக்கோ. என் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது? பூஜ்ஜியம், ஜீரோ. ஏன்னா வெற்று கணத்தினுடைய ஆதி எண் என்ன? பூஜ்ஜியம். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் எல்லாம் ரீகால் ஆகுது பாருங்க. வெற்று கணத்தின் ஆதி எண் என்ன அப்படின்னா பூஜ்ஜியம். இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ல கேட்கும்போது தெரியணும். புரியுதுங்களா? அப்ப என் ஆஃப் டி வந்துருச்சு. அப்ப பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் டி என்ன? பூஜ்ஜியம் பை முப்பத்தி ஆறு. பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தை எந்த எண்ணால கொடுத்தாலும் பூஜ்ஜியம் தான் வரும். அதை நிறைய குழந்தைங்க மனப்பாடெல்லாம் பண்றீங்க மேலு, அதெல்லாம் தேவையே கிடையாது. பூஜ்ஜியம்ன்றது என்னது? ஒன்றும் இல்லாமல். பூஜ்ஜியம்ன்றது என்னது? ஒன்றும் இல்லாமல். அப்ப அந்த ஒண்ணுமே இல்லைன்னு போது வகுத்தல்ன்றது என்னது? பிரித்தல், பிரிச்சு கொடுக்கிறோம். புரியுத? மேல இருக்கிறத முப்பத்தி ஆறால வகுக்கிறோம், பிரிக்கிறோம் நம்ம. அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு போது அதை பிரிக்க முடியுமாடா கண்ணா? பிரிக்க முடியாது. அதனால கண்டிப்பா என்ன? பூஜ்ஜியம் தான். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. சரியாடா கண்ணா? அதனால கரெக்டா செய்ய, கூடுதலா பெருக்கற்பலனா, அதே மாதிரி இந்த உறுப்புகளை கரெக்டா இங்க டிக்கடிக்கும் போது அப்பப்ப எழுதுறது உனக்கு வசதியா, இல்ல எல்லாமே டிக் அடிச்சுட்டு நான் பார்த்து எழுதுறது பரவாயில்ல மிஸ், இல்ல மிஸ் இதுல பெரிய அளவுல நீ வரும் பாரு, இதை வந்து பாக்ஸ் போட்டுருந்தா இதெல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டேன், இல்ல மிஸ் சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோ, இல்ல மிஸ் நான் இதெல்லாம் டிக் அடிச்சுட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா நான் கலர் கலரா யூஸ் பண்றதுனால பார்த்து எழுத முடியுது, ஆனா நீங்க ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப கவனக்குறைவு வரும், கேர்லெஸ் மிஸ்டேக்ல தான் மார்க் போகும். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம பாத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? புரியுதாடா? தேங்க்யூடா.